குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மோடி கிட்ட கேட்க வேண்டியதானே, அந்த தயவுல தானே இங்க உட்காந்துருக்கீங்க. அப்ப மோடி கிட்ட கேட்கறீங்க, அப்ப அதுக்கு மட்டும் வாய் வரலையா? அப்பாவுக்கும் வரல, மகனுக்கும் வரலையா? ஒன்றிய அரசு நிறுவனம் இது வந்து சம்பந்தக வந்து அது பட்டாலும் கூட இங்க வாங்க வைப்பதற்காகத்தான் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது, ஊழல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கையூட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுல தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கான விளக்கம் நீங்க சொல்லுங்க. இங்க வந்து தரம் தாழ்ந்தீங்கன்னா பதில் வேறையாக இருக்கும். இதான் அவர் இன்னைக்கு நேத்தா கொடுக்குறாரு, ஜெயலலிதா காலத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கொடுக்காத இருக்கு. என்னைக்காவது ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து இவர் இவரோட ராமதாஸ் அறிக்கைக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காருங்களா? ஒருபோதும் சொன்னதில்லை. ஆனா ஒரு முழமுழமா அறிக்கை கொடுப்பாரு. ஆனா கலைஞர் நாலு வரி தான் அப்ப கொடுப்பாரு. அதே கலைஞர் அவர்களே தைலாபுரத்தில் இருந்து தைலம் வந்திருக்குதுன்னு சொல்றாரு. அதே நேரத்துல எங்களோட வேட்டியை உருவிட்டு போற ஒரு கலைஞர்னும் அவர் வந்து அரசியல் களத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப மூத்த தலைவரான மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். இந்த மூஞ்சியெல்லாம் நான் போய் பார்க்கணுமா? இவரையெல்லாம் போய் அவமானமா இருக்கேன். உன்னைய வந்து நான் பார்க்கணுமா? யார முதலமைச்சர் டாம் டிக் அண்ட் ஹாரிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ஜெயலலிதா சொன்னப்பெல்லாம் இவங்கெல்லாம் வாய்ப்புதான் இருந்தாங்க. அவருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கும் உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குன்னா. அப்புறம் 2009 2011 வரைக்கும் திமுக ஆட்சி இருந்தது இல்லை, 5 ஆண்டுகள் முழுமையாக தான் இருந்துச்சு. நீங்கள் போன பிறகு அது இருந்துச்சு இல்லை, இப்போ நீங்கள் ஏன் இதை கிளைம் பண்ணுறீங்க? மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளரும் திமுகவை சேர்ந்தவருமான திரு கோவி லெனின் அவர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், நல்லா சிறப்பா இருக்கும். ஒரு பதற்றம் வருதா? அதானி பற்றி கேட்கிறார்கள் செய்தியாளர்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம். அதுல ராமதாஸ் அவர்கள், பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்களே அப்படிங்கும் போது அவருக்கு என்ன வேற தினமும் அறிக்கை கொடுத்துட்டு தான் இருப்பாரு அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த ஃப்ளோ இருக்குல்ல, அது எதோட வெளிப்பாடு? ஒரு பதட்டம் வருதா அவருக்கு? வந்து இன்றைய முதலமைச்சருக்கு வந்து அரசியலில் பதற்றமே இல்லாதவர். எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒவ்வொரு பொறுப்புக்கு வருவதற்கும் எவ்வளவு காலம் பொறுமையுடன் காத்திருந்தார். அவருடைய அடையாளமே அந்த பொறுமை தான். அது வந்து ஒரு படிப்படியாக ஒவ்வொரு இடத்துக்கு வந்ததும் சரி, அதன் பிறகு வந்து ஒரு இந்த கட்சி தலைமைக்கு வந்த போதும் சரி, அல்லது வந்து அதிமுகவில் வந்து தலைமை இழந்து அவங்க ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பிறகு இருந்தப்போ, இவங்க ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருந்தப்போ, அப்போ வந்து ஏதாவது பண்ணலாம், இது பண்ணால் இப்படி ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கலாம் பண்ணலாம், அதெல்லாம் எதுவுமே வேணாம். நம்மளுடைய நமக்கான ஒரு காலகட்டத்தை சரியான முறையில், ஜனநாயக முறையில் அதை பண்ணலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப பொறுமையாக இருந்து எதுக்குமே பதட்டப்படாமல், மற்றவங்கெல்லாம் கூட அவருக்கு அவரோட ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு கட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ கூட அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலாம். அப்போ இருந்த பொறுமை இப்போ இல்லையா? எதிர்கட்சியாக இருக்கும்போது, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இருந்த அந்த பொறுமை இப்போ ஆளுங்கட்சியாக மாறினப்ப முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்த உடனே அந்த பதட்டம் வந்துருச்சு. அது அதை விட கூடுதல் பொறுமை தான் அவர்கிட்ட இருக்குங்கிறத நீங்கள் அணுகு. அவர் வந்து ஒவ்வொரு நிகழ்வுலையும் அவருடைய அணுகுமுறையை பார்த்தாலே தெரியும். ஒரு பிரச்சனை என்றால் அவர் வந்து எதிர்கொள்ளக்கூடியவராகத்தான் இருக்காரே தவிர பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடியவராக இல்லை. நீங்கள் எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு ஆட்சியில் இருக்கும் பொழுது பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும், ஒரு சில விபரீத நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லா ஆட்சியிலையும் இருக்கும். இங்கே திட்டங்கள் அதிகமாக நடக்குது, விபரீத நிகழ்வுகள் எப்போதாவது ஏற்படக்கூடிய சூழல். அப்படி ஏற்படும் பொழுது அதை வந்து எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, மற்றவங்க சொல்லி தான் கேட்டேன் அல்லது டிவியில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் போகிறதில்ல. அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறார். ஆமாம், நடந்துச்சு, இதை நாங்கள் கவனிக்கிறோம், இப்படி நாங்கள் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு முன்னாடி இதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன எடுத்தோம், அதில் அதன் விளைவாக இது எந்த அளவு நடந்திருக்கு, இன்னமும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுகிற பொறுப்பு எடுத்துக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இவர். இப்போ இந்த கேள்வி கேட்டப்ப என்ன பொறுப்பை எடுத்துக்கொண்டார்? இந்த கேள்விக்கு அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். நீங்கள் கேட்குறது மின்சாரம் தொடர்பான, கொள்முதல் தொடர்பான பிரச்சனையில் தான் அதானி சம்பந்தமான கேள்வி வருது. இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே மின்சாரத்துறை அமைச்சர் பதில் சொல்லிட்டார். நேரடியாக
நம்முடைய தமிழ்நாடு வந்து எந்த இதையும் நம்ம வாங்கிறது கிடையாது. நம்ம மத்திய அரசு நிறுவனத்தோடு தான், ஒன்றிய அரசு நிறுவனத்தோடு தான் நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அந்த நிறுவனம் தான் வாங்கி நமக்கு எல்லாம் கொடுக்குது, அதனால் நமக்கு அதில் நேரடியான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார். அவர் வந்து இதை வந்து டாக்டர் ஐயா அவர்கள் படித்தாரா என்ன பார்த்தாரா அவர் அதெல்லாம் தெரியல. அவருக்கு தான் பதட்டம். அங்க கொள்முதல் வாங்குறீங்க அந்த நிறுவனத்துக்கிட்டே இருந்து தமிழ்நாடு அரசு வாங்குறதுங்கிறது பிரச்சனை இல்ல. அந்த குற்றப்பத்திரிகையில சொன்னது என்னன்னா, இந்த கொள்முதலை வாங்க வைப்பதற்காக இங்க ஊழல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் விவகாரம். இப்ப என்னன்னா, நம்ம அங்க யார் யாரெல்லாம் அந்த மாநிலங்கள்ல இருந்து அங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது, அப்ப அதை வந்து இந்த இடத்துல இருந்து வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒன்றிய அரசனுடைய முடிவுல தான் நம்ம பண்றோம் அப்படிங்கறது சொல்லியாச்சு. குற்றச்சாட்டு வந்து நீங்க என்ன வந்து நீங்க குற்றச்சாட்டை பத்தி கேட்கணும்னா, நீங்க டாக்டர் ஐயா அவர்கள் யார்கிட்ட கேட்கணும்னா, அவர் இருக்காருல கூட்டணி ஒன்று, அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குறாங்கல்ல பாஜகனு, அதனுடைய பிரதமராக இருக்கார்ல நரேந்திர மோடி அவர்கள்ட்ட எளிமையா கேட்கலாம். ஐயா எங்க ஊருக்காரங்கெல்லாம் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கன்னு கேட்க சொல்லுங்க. இதே தமிழ்நாடு இல்லைன்னா நீங்க வந்து சொல்ற மாதிரி நேரடியா மோடியை கேட்டுலாம், மோடி அவர்களை கேட்டுலாம், பிரதமரை கேட்கலாம். தமிழ்நாடு குறிப்பிடும் போது தமிழ்நாடு போட்டிருக்கிற ஒப்பந்தம் இங்க உங்க ஆட்சி காலத்துல போட்டிருக்காங்க. இல்ல 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 இல்ல, இந்த ஆட்சியில வந்து இல்லைங்கிறதா, இதை வந்து நாம வந்து அவங்களோட போடல, நம்ம நேரடியா போடலைங்கிறத அமைச்சர் சொல்லிட்டாருல, மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. எங்க ஆள் இப்படி சொல்றாரு, அவர் சொல்றது எங்க ஊர் அமைச்சர் இப்படி சொல்றாரு, அது தப்புன்னு நீங்க சொல்லுங்கன்னு கேட்கறது யார்கிட்ட சொல்லணும்? மோடிகிட்ட கேட்க வேண்டியதானே, அந்த தயவில் தானே இங்கே உட்காந்துருக்கீங்க. அப்போ மோடிக்கிட்ட கேட்கறீங்க, அப்போ அதுக்கு மட்டும் வாய் வரலையா? அப்பாவுக்கும் வரல, மகனுக்கும் வரலையா? அப்போ மட்டும் நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க. நேற்று நாடாளுமன்றத்தில் அத்தனை பேரும் கேட்குறாங்களா, அத்தனை எதிர்கட்சியும் கேட்குதுல, அதானி விவகாரத்தை கேளுனு திமுக உட்பட அதில் தானே அடங்கியிருக்கு அந்த இதில் கேட்குறவங்கள. நீங்கள் மட்டும் எங்கே போயிருக்கீங்க? கேளுங்க, பார்லிமெண்ட்டுக்கு போகிறீங்களா அல்லது அதுக்கு போய் கேள்வி கேட்குறீங்களா? எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், கேட்க வேண்டிய இடத்துல நீங்களே கையில் வச்சுருக்கீங்க. உண்மையாக ஒன்று இருக்குமானால் தூக்கி போடலாம இதோ இருக்கேன்ட்டு. சரி, உங்கள் தரப்புலேயே நான் வரேன், ஒன்றிய அரசை கேட்கணும், அங்கேயும் வந்து ஒன்றிய அரசுடைய நிறுவனம் சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த குற்றப்பத்திரிகையில் சொன்னது என்ன அப்படின்னா, 5 மாநிலங்களில் 1 மாநிலமாக தமிழ்நாடும் இருக்குது. அப்போ அந்த மாநிலங்களில் அங்கே சம்மந்தப்பட்ட அஃபிஷியலுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதை யாருகிட்ட கேட்கணும்? அதை ஃபர்ஸ்ட் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா மாட்டீங்களா? இல்ல இல்ல, அதுக்கு தான் பதில வந்து தெளிவா சொல்லியாச்சு. இதுல அந்த பதில் போதுமானதா இல்ல? குற்றமான இல்ல இல்ல, அந்த பதில் போதுமானது இல்லன்னு யாருக்கு இல்ல? ராமதாஸ்க்கு இல்லன்னு சொல்லுங்க. இல்ல, மக்கள் யார் கேட்டாங்க? மக்கள் என்ன கேட்டாங்க? மக்கள் என்ன பிறாங்க? அப்ப எதிர்க்கட்சியா நீங்க இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் கேக்குறாங்கல்ல, அப்ப எதிர்க்கட்சி தலைவரா கேட்டாரா, மக்களோட பிரதிநிதியா கேட்டாரா? மக்கள், அதாவது எதிர்க்கட்சி தலைவராக மக்கள் கொடுத்த அடிப்படையில கேட்டாரு. அவர் தான் கேட்கிறாரு முதலமைச்சரு. ராமதாஸ் எதுக்கு கேட்கிறாரு சொல்லுங்க, அவர் என்ன பிரதிநிதி சொல்லுங்க, மக்களோட என்ன பிரதிநிதி அவரு, நீங்க சொல்லுங்க. ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ஐயா அவங்க கட்சி 4 எம்எல்ஏ உள்ள எம்எல்ஏ இருக்கட்டுங்க, 4 எம்எல்ஏ கேட்க சொல்லுங்க. 4 எம்எல்ஏ இன்னைக்கு கூட தான் ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் காணொலியில கலந்துக்கிற நிகழ்ச்சியில அவங்களோட கட்சியினுடைய எம்எல்ஏ முன்னாள் தலைவர் ஜி கே மணி அவர்கள் கலந்து கொண்டாரு, அவர் கூட கேட்கலாமே. நாளைக்கு தான் 9ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது, வந்து கேட்கலாமே. வாங்கினது ஒன்றிய அரசு நிறுவனம், இது வந்து சம்பந்தக வந்து அது பட்டாலும் கூட இங்க வாங்க வைப்பதற்காகத்தான் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது, ஊழல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கையோட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அதுல தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கான விளக்கம் நீங்க சொல்லுங்க. இந்த ஆட்சியில எதுவுமே அது மாதிரி இல்லைங்கிறத அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. நீங்க இந்த ஆட்சியில நடந்திருக்கிறதுங்கிறதுக்கு எடுத்து வர சொல்லுங்க, சட்டமன்றத்திலயோ எங்கேயோ பாமகவை கொடுக்க சொல்லுங்க. நீங்க அதை விட்டுட்டு நீங்க அதெல்லாம் பேசல. இப்ப என்ன அன்புமணி என்ன கேட்கிறாரு, அதெல்லாமா சொல்றாரு? அவரால் சொல்ல முடியாது, ஏன்னா அவரே சிபிஐ வலையில இருக்காரு, அவரே சிபிஐ வலையில இருக்காரு. அவர் எப்படி இதெல்லாம் பேசுவார்? ஏன்னா அவங்க பேசுகிற எந்த விஷயத்துக்கும் செயல்பாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் சொல்கிறது உண்மையாகவே அப்படியான ஒரு விஷயம் இருக்குன்னா, திமுக மேலே சுமத்தப்படாத குற்றச்சாட்டாக சர்க்காரியாக கமிஷனில் ஆரம்பிச்சிங்க, 2G வரைக்கும் வந்தீங்க, ஏதாவது நிரூபிக்கப்பட்ட ஊழல் இருக்குதா, ஏதாவது ஒன்று இருக்குதா?
எங்கேயாவது உள்ளதை தூக்கிட்டு வந்து இங்கே மாதிரி இப்போ அந்த பட்டியலில் இருக்குது. ஏன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு வரைக்குன்னு தான் வந்துச்சு. எங்கேயாவது அதுக்கு திமுகவில் நேரடியாக தொடர்பு இருந்துச்சா? குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்களே அதில் எங்கேயாவது திமுகக்காரங்க பேர் இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. நீங்கள் அது மாதிரி நிர்வாக ரீதியான நடந்த ஒன்றுக்கு என்னங்கிறது முழு விவரட்டும் உண்மையிலேயே சொல்ல வேண்டியது. இதை வந்து யார் வந்து இதுக்கு வந்து பொறுப்படுத்துக்கணும்னா உண்மையாக பொறுப்படுத்திக்க வேண்டியவர் பிரதமர். ஏன்னா சொல்லியிருக்கிறது இன்னொரு நாட்டுக்காரன். இன்னொரு நாட்டுக்காரனை பார்த்து என் நாட்டில் இருக்கிற மாநிலங்களை பற்றி எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லியிருக்கேன்னு கேட்க வேண்டியவர் பிரதமர். அங்கேருந்து அவன் சொல்கிறான் நீங்கள் வந்து அதானியை காப்பாற்றுறத தான் பிரதமர்லேருந்து எல்லோரும் இருக்காங்களே தவிர, அதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல ராமதாஸோ அவருடைய மகனாக கழக நீங்கள் திரும்ப திரும்ப ஒன்றிய அரசை நீங்கள் வந்து திரும்ப அதை கேள்வி கேட்கணுங்கிறீங்க. ஹிண்டன்பர்க் பிரச்சனையில என்ன எதிர்கட்சிகள்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு என்ன அமளி பண்ணீங்க? இப்போ அதானிக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு. இதுல வந்து துறை சார்ந்த அமைச்சர் சொன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம், மோடி அவர்களே பதில் சொல்லணும்னு தானே எதிர்கட்சிகள் எதுக்கு சொல்றோம்? அதானிய ஊர் ஊருக்கு கூட்டு போனார் அவரு தானே. ஆஸ்திரேலியா போறப்ப கூட போனது யாரு? அதானியோட மோடி அவர்களோட பிரதமரோட போனது யாரு? அதானி தானே. அதே ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கேயே இருக்கு. எங்களுக்கு என்ன இருக்கு? ஆமா, நீங்க துறை சார்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் இல்ல, முதல்வர்கிட்ட கேட்கும் போது ஜூலை 10ஆம் தேதி முதல்வர்கிட்ட சட்டமன்றத்துல முறைப்படி அதாவது கேள்வி வந்துச்சா? நான் கேட்கறது ராமதாஸ் அறிக்கை கொடுத்துல. ராமதாஸ் எதுக்குதான் அறிக்கை கொடுக்கல? அவர் இன்னைக்கு நேத்தா கொடுக்குறாரு. ஜெயலலிதா காலத்துலேருந்து கொடுத்துட்டு இருக்காரு. அவர் கொடுக்காத அறிக்கை என்னைக்காவது ஜெயலலிதா அவர்கள் வந்து இவரோட ராமதாஸ் அறிக்கைக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்களா? ஒருபோதும் சொன்னதில்லை. ஆனால் இவர் முழமுழமாக அறிக்கை கொடுப்பார். ஆனால் கலைஞர் 4 வரி தான் அப்போ கொடுப்பார். அப்போ அதே கலைஞர் அவர்களே தைலாபுரத்திலிருந்து தைலம் வந்திருக்குதுன்னு சொல்றவரு. இல்லை இல்லை, அதே கலைஞர் அவர்கள் இருங்க இருங்க, கலைஞர் எல்லாரையும் மதிக்கிறவர் தாங்க. தைலம் வந்திருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இவரும் வந்து இவர் வீட்டு திருமணங்கள் எல்லாத்தையும் கலைஞர் தான் நடத்தி வைப்பார் அப்படின்னு அந்த மதிப்பும் கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் எங்களோட வேட்டியை உருவிட்டு போகிறவர் கலைஞர்னும் அவர் வந்து அரசியல் களத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ மூத்த தலைவரான கலைஞரை வேட்டியை உருவுறவர் அப்படின்னு டாக்டர் ஐயா சொல்லியிருக்கிறப்ப இவர் ஒன்றும் சொல்லலையே. அவர் சும்மா இருக்காரு, அவர் ஏதாவது கேட்டுட்டு இருப்பாரு, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்ல. இல்லை, அதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க, ஒரு மூத்த தலைவர், சமூக நீதி காத்த தலைவர், நீங்களே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களே புகழ்ந்து இருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்களை, அப்படி இருக்கிறப்ப அது என்ன வந்து அவருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றது சரியா? ஒருத்தங்க வேலை இல்லைன்னு சொல்றது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தங்க பதில் சொல்லுவாங்க. இன்டர்வியூ ஆகுது. ஒரு முதலமைச்சர் வந்து அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார், அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? இந்த மூஞ்சியெல்லாம் நான் போய் பார்க்கணுமா? இவரையெல்லாம் போய் அவமானமாக இருக்கு எனக்கு. உன்னைய வந்து நான் பார்க்கணுமா? யார? முதலமைச்சர். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டாரு. இருங்க இருங்க, திரும்ப திரும்ப வந்து அவருங்க ஏகே மூர்த்தி அவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து மனு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. முதல்வர் அவர்களும் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. நான் கேட்கறது ஒரு விஷயத்தை பேசணும்னா இந்த இடஒதுக்கீடு செல்லாதுன்னு வருது. இப்போ நீங்கள் கொடுத்தது அப்போ ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்தால் தான் அது வர முடியும். அப்போ அந்த பொறுமை உங்களுக்கு இல்லை. அவ்வளோ பெரிய மூத்த தலைவர், அவரையே சொல்லிட்டீங்க. என்ன சொன்னார் முதலமைச்சர்? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் பதில் இப்போ பிரதமர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறாரா? அவர் செஞ்ச தப்பதான் நீங்களும் செய்வீங்க. தப்புக்கு பிரதமர் மோடி பதில் சொல்றாரு, சந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்க ஒரு வாதத்துக்காக திரும்ப திரும்ப குறுக்க குறுக்க நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனால் உங்களுக்கே தெரியும் முதலமைச்சருடைய அணுகுமுறை எப்படி, பிரதமருடைய அணுகுமுறை எப்படி. இந்த முதலமைச்சர் எதையாவது ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறவங்கள யாரையாவது அல்லது வந்து தனக்கு நேர் எதிராக கொள்கை சார்ந்து இருக்கிறவங்களை கூட தனிப்பட்ட முறையில் எந்த அளவில் மதிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். தவழ்ந்து போனது வந்து தவழ்ந்து போனது உலகத்துக்கே தெரியும். யாருக்கு தான் தெரியாது? நீங்க மட்டும் கேட்கலையா? அவங்க பேசலையா? அவங்க சைட்ல இருந்து இவரை பேசலையா? முதலமைச்சரை பேசலையா? இவர் முதலமைச்சர் ஆன பிறகும் சரி, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியும் இவரை பத்தி எல்லாம் பேசலையா? நீங்க சொல்றீங்க, தனிப்பட்ட விமர்சனம் இல்லைங்க. மதிப்பு என்பது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிதான் மதிப்பு கொடுக்க முடியும். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மதிப்பு கொடுக்க முடியும். நீங்க வந்து தரம் தாழ்ந்தீங்கன்னா பதில் வேறையா தான் இருக்கும். இந்த பதில கூட சொல்றேன், எந்த இடத்துலயும் முதலமைச்சர் தரம் தாழ்ந்து போகல. முதலமைச்சர் எங்க தரம் தாழ்ந்தாரு?
அவருக்கு வேலை இல்லையா? எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன், எனக்கு வேலை. அவர் ஏதாவது வேலை இல்லாம கேட்பாருனாரு. இதுக்கு என்ன இருக்கு? ஆமா, அது அது நீங்க அதுவும் அவங்க தரப்புல என்ன செய்றாங்க? வேலை இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? எதிர்கட்சியா இருக்கும் போது வேலை இல்லாம தான் அறிக்கையை நீங்க கொடுத்தீங்களா? எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்க வேலை இல்லாம தான் நீங்க வந்து எல்லா போராட்டங்கள் பண்ணீங்க. அவங்க தரப்புல கேக்குறாங்க, அவங்க தரப்புல எங்க அதானி மீதான அந்த குற்றச்சாட்டை நீங்க ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா? திமுக தரப்பு திமுக தான் மறுத்துருச்சேங்க, அந்த குற்றச்சாட்டு தான் மறுத்துருச்சு. அதுதான் சொல்றேன், ஒன்றிய அளவுல வைக்கிறாங்க இல்லையா. இப்ப இந்திய அளவுல பார்க்கும் போது நீங்க வந்து அதானி வந்து கையூட்டு கொடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு, பிடிவாரண்ட் வரைக்கும் அது போயிருக்கு. இந்த குற்றச்சாட்டு அதானிக்கு எதிராக நீங்க கிளப்புறீங்களா மாட்டீங்களா? அதானி பிரச்சனையை கிளப்புறதுல எதிர்க்கட்சியோட இதுல தான் பார்லிமெண்ட்ல திமுகவும் இருக்குன்னு சொல்றேன். அப்ப அங்க நீங்க கிளப்புறீங்க, அது ஊழல் நடந்திருக்கு, கையூட்டு நடந்திருக்குன்னா அதே குற்றப்பத்திரிகையில குறிப்பிட்ட தமிழ்நாட்டிலையும் கையூட்டு வாங்கி ஊழல் நடந்திருக்குல்ல? நீங்க பேசுங்க, நடந்திருக்கு இல்லையா? நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம், இதுதான் நாங்க சொல்றோம். இதுல எங்களுக்கு ரோலே கிடையாது. அதே மாதிரி ஒன்றிய அரசும் நிரூபிங்கன்னு போயிடலாம். அப்ப நீங்க கேள்வி கேட்க கூடாதுல்ல? அதானிக்கும் மோடிக்கும் இருக்கிற உறவு வந்து வெட்ட வெளிச்சமானதுங்க. இப்ப இல்லங்க, நம்ம சம்பந்தமே இல்லாம நீங்க அமெரிக்க குற்றப்பத்திரிகையில தமிழ்நாடு வந்திருக்கும் போது சம்பந்தப்படுத்தி நம்ம மாநிலத்தை பேசிதானே ஆகணும். எத்தனையோ விஷயங்களே வந்திருக்கு. அண்ணாவையே சிஏஏ உளவாளின்னு சொன்ன ஆட்கள் தான் இங்க இருந்தவனுங்க. அப்ப நீங்க அங்க மட்டும் ஏத்துக்கிறீங்க, எனக்கு இது புரியலையே. அதாவது ஒன்றியத்துல வந்து நீங்க மோடி சம்பந்தப்பட்ட அதானினா மோடிக்கும் அதானிக்கும் இடையில தொடர்பு இருக்கு, இந்திய பணம் வந்து கொள்ளையடிக்கப்படுகிறதுன்னு எழுப்புறீங்க. அதே சமயம் இங்க தமிழ்நாட்டை வச்சு பேசும் போது நீங்க நிரூபிக்க முடியுமா? மின்சாரத்துடைய கொள்முதல்ல இருந்து விலை நிர்ணயத்திலேருந்து உதய் மின் திட்டம் வந்ததுலேருந்து அதிகாரம் எல்லாமே ஒன்றிய அரசுகிட்ட தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து மாநில அரசுகளோட ரோலுங்கிறது ரொம்ப கம்மி. இதில் தான் 20, 21, 50 இந்த பத்திகளில் வந்து அவங்க கொடுத்த குற்றப்பத்திரிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அதனோட அதிகாரிகள் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மாநிலங்கள் அவங்க ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டை பற்றி சொல்றோம். இதை வந்து தெளிவாக குறிப்பிடுறாங்க, கையொட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிட்டட்னு தெளிவா குறிப்பிடுறாங்க. இப்ப இதுக்கு என்ன வந்து இந்த மாநிலம் இப்படி சொல்லியிருக்காங்களே, இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கே, இதற்கு பதில் என்ன அப்படின்னா, நீங்க வந்து நாங்க வந்து ஒன்றிய அரசு நிறுவனத்துக்கிட்ட தான் வாங்கணும்னு நீங்க சொல்றீங்க. நான் தெளிவாவே சொல்றேன், ஆனா ஒன்றிய அரசு நிறுவனத்துல வாங்கினது பிரச்சனை இல்லை. இங்க கொள்முதல் செய்யும் போது ஒவ்வொரு இடத்துக்கும் அதானியே நேர்ல வந்து பேசினாரு, அது மூலமாக தான் கையூட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு குற்றப்பத்திரிகையில சொல்லப்படுகிறது. அதுலதான் அவர் கேட்கிறாரு, ஜூலை 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அதானி அவர்கள் சந்தித்தார் அப்படிங்கறது அவர் எல்லாத்துக்கும் சேர்த்துதாங்க. இது வந்து இருக்கா இல்லையா? இது இல்லங்கறதான் பதில் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து வேலை இல்லைங்கிறது இப்படி பதிலாகும். இது வந்து வேலை இல்லைங்கிறது இல்லைங்க. அவர் அப்படி சொல்லல, வேலை இல்லைன்னு எப்ப சொல்றாரு முதலமைச்சர்? இதுக்கான பதிலா அவர் சொல்லிட்டாரு. மத்தபடி ராமதாஸ் சொல்றதுக்கு வேலை இல்லை. அப்ப நீங்க வாங்க சட்டமன்றத்துக்கு வாங்க, கேள்வி கேளுங்க. எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு, கேட்கட்டும். அல்லது பிஜேபியில் இருக்காங்க, கேட்க சொல்லுங்க. அதாவது அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டது உங்களுக்கு அவ்வளோ கோபப்படுத்துதுன்னா நீங்கள் ஒவ்வொருவரையும் என்னென்ன பேசியிருக்கீங்க? யாரை நீங்கள் பேசாமல் இருந்திருக்கீங்க? அப்போ கலைஞரை பேசியிருக்கீங்க, அது மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரை பேசியிருக்கீங்க. கேட்குற முறை ஒன்று இருக்குல்ல, கேட்குற இடத்துல தான் சொல்லுவாங்க. எல்லாரும் எல்லாத்துக்கும் சொல்லிடுவாங்களா? பதிலுன்னு நான் கேட்குறேன். எப்பொழுதுமே வந்து இதை விட ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, டாம் டிக் அண்ட் ஹாரிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ஜெயலலிதா சொன்னப்பெல்லாம் இவங்கெல்லாம் வாயை பொத்திட்டு தான் இருந்தாங்க. வேலை இல்லையா? நான் வந்து அவருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கும் உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குன்னா அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். வேறு என்ன பண்ணுறது? ஏன்னா நீங்கள் பேசியிருக்கிறது அவ்வளோ இருக்குது, கொஞ்சம் நஞ்ச பேச்சு இல்லை. அப்போ அதே பதில் தான் வரும். அவரை ரொம்ப அவர் வேறு ஒன்றுமே சொல்லலை. அதுக்கு தெளிவா பதில் சொல்லியாச்சு, அது அமைச்சர் சொல்லிட்டாரு. அந்த குற்றச்சாட்டுல சொன்னப்பட்ட காலகட்டத்துலதான் இந்த 1000 மெகாவாட்டுக்கு உண்டான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அப்ப உண்மையிலேயே கையூட்டு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். இல்ல, நான் இதுல எங்களுக்கு பொறுப்பு இல்ல அப்படிங்கறது. அப்ப இந்த விசாரணைக்கெல்லாம் உத்தரவிடப்படுமா? எல்லாமே ஏன் இதுதான் சொல்றேன், விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய இடத்துல மேலேயே இருக்காங்களா? உங்களுடைய கட்சி எங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட தமிழ்நாடு மாநிலமும் இதை குறிப்பிட்டு
குறிப்பிடப்பட்டிருக்கு, இத விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப என்ன பண்ண, எதை விசாரணைக்கு உத்தரவு, இது பண்ணல, எல்லாத்தையும் தான் விசாரணைக்கு உத்தரவு. இந்த விஷயத்தை கள்ளக்குறிச்சி கூட தான் சிபிஐ வரைக்கும் போயிருக்கு, சிபிசிஐ ரிப்போர்ட்டும் சிபிஐ கிட்ட போயிருச்சு. சிபிசிஐ கிட்ட ஒப்படைங்கன்னா ஒப்படைச்சிட்டு போறோம், இருக்கிற டாக்குமெண்ட் மாட்டோம்னு சொல்றோம், ஒப்படைச்சிட்டு போறோம். அவ்வளவுதான் விஷயம். ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்கோம்னா நீங்க விசாரிங்க. இதுல ஏதாவது அவதூறு வழக்கோ ஏதாவது போடுவதற்கு வாய்ப்பு இருக்குதா பாமக மேல? எதுக்கு இவர் வந்து இப்ப மாதிரி சந்திச்சீங்களா, இத சொல்லுங்க, இவ்வளவு சொல்லிருக்கிறாரு, அப்ப அது குற்றம் இல்ல அப்படிங்கும் போது இது விஷமத்தனமானது, இதுல அவதூறு வழக்கு தொடரப்படும் ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? அதாவது ஒரு அதிகாரத்துல எதிர்கட்சி தலைவர் சொன்னாருன்னு வச்சுங்க, இது கண்டிப்பா வந்து திமுக வந்து அப்போ அது வந்து இது ஒரு அவதூறு வழக்கு அப்படின்னு போ திரும்பவும் தான் சொல்கிறோம். வேலை இல்லாமல் சொல்கிறதுக்கெல்லாம் போய் போட்டிருக்கோம், அது நாலு பேர் நாலு பேசிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? 2006 வந்து மைனாரிட்டி அரசுன்னு ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணி வந்தாங்க, நாங்கள் இல்லைன்னா அது ஆட்சி இருந்திருக்காங்க. பேசலாமா, அது பேசலாமா? நீங்கள் கேட்குறது 2006 தானே, 2004 அன்புமணி எப்படி அமைச்சரானார், அப்போ அவர் பார்லிமெண்ட் லோக்சபா எம்பியா அல்லது ராஜ்யசபா எம்பியா அவர் அமைச்சரானப்போ திமுக இல்லைன்னா அவர் அமைச்சராக இருக்க முடியுமா? 2004 40-40 திமுக கூட்டணி ஜெயிச்சனால கலைஞர் அவர்கள் உங்கள் ராஜ்யசபாவில் ஒரு இடம் தரும்னு சொல்லி 6 அவர் ராஜ்யசபா ஆகலாம் அப்படிங்கிறனால ராஜ்யசபாவிலும் உறுப்பினராகாமல் லோக்சபாவிலும் உறுப்பினராகாமல் ஒருவர் வந்து அமைச்சர் ஆனது யாரால? திமுகவால் தானே, திமுக தலைவர் கலைஞரால் தானே. சரி, கேட்குறல்ல 2006 மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்க. மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்ன ஜெயலலிதாவால் ஒரு முறையாவது திமுக மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடிஞ்சதா? அது மைனாரிட்டி ஆச்சுன்னா அது பலத்தை காட்டியிருக்க முடியாது, இல்லை நிரூபிச்சிருக்க முடியாது. எது வரைக்கும் இருந்தாங்க இவங்க? எது வரைக்கும் இருந்தாங்க? 2006 எது வரைக்கும் இருந்தாங்க? 2009 வரைக்கும் இருந்தாங்க. 2009 நாடாளுமன்ற தேர்தல் வந்ததும் அவங்க எங்கே போயிட்டாங்க? அதிமுகவுக்கு போயிட்டாங்க. அப்புறம் 2009 2011 வரைக்கும் திமுக ஆட்சி இருந்தது இல்லை, 5 முழுமையாக தான் இருந்துச்சு. நீங்கள் போன பிறகு அது இருந்துச்சு இல்லை, இப்போ நீங்கள் ஏன் இதை கிளைம் பண்ணுறீங்க? உண்மை என்னன்னா அது வரை அந்த 2009 நான் சொல்கிற 2009 வரை பாமக ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க அரசியல். உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்துச்சு எப்படின்னா 1998 தொடங்கி 2009 வரைக்கும் நடைபெற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள். 98 அதிமுக கூட்டணி, 99 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி. இந்த ஒரு ஆண்டில் கலைச்சிட்டாங்களே இந்த அம்மா டீ பார்ட்டி வச்சு அப்போ முடிஞ்சிச்சு. திரும்ப 2001 சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் அதிமுக கூட்டணி. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திரும்ப திமுக கூட்டணி. அப்புறம் 2006 சட்டமன்ற தேர்தலில் இருந்தாங்க, திமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க. அந்த 2009 அதிமுக கூட்டணி போனாங்க. இந்த 98 2006 வரைக்கும் பாமக எந்த கூட்டணியில் இருக்கோ அதுதான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. உண்மையிலே 98 அதிமுக கூட்டணி ஜெயிச்சுது. 99 திமுக கூட்டணி அதிக நாடாளுமன்ற தொகுதிகளை ஜெயிச்சுது. 2001 அதிமுக ஆட்சியே அமைச்சுது. 2004 40-40 திமுக கூட்டணி ஜெயிச்சுது. 2006 இவர் சொல்கிற மாதிரி இவங்க காங்கிரஸ் எல்லாருமே ஆதரவு தர திமுக ஆட்சி அமைச்சது. இது வரைக்கும் என்னென்னா பாமக இருந்தால் அதுதான் வெற்றி பெறும் அப்படின்னு. 2009 தேர்தலில் திரும்ப அதிமுகவுக்கு போனாங்க, நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. அதே நேரத்தில் அதிமுக 11-12 அவங்க ஜெயித்தாங்க. அந்த கூட்டணியில் இருந்த அதிமுகவுக்கு ஒரு இடம் கிடைச்சிது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு இடம் கிடைச்சிது, தென்காசி கிடைச்சிது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு இடம் வெற்றி பெறுவதற்கான இடம் கிடைச்சிது. ஆனால் அந்த கூட்டணியில் 7 போட்டியிட்ட பாமக ஒரு இடத்துலையும் ஜெயிக்கல. அதோட அது வந்து நம்ம இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 திமுகவுக்கு வந்தாங்க, திமுக கூட்டணி தேரில், அதுக்கப்புறம் நான் இதுக்கு போனாங்க, பிஜேபி கூட்டணிக்கு போனாங்க, அங்கே அவர் மட்டும் அன்புமணி ராமதாஸ் மட்டும் ஜெயிச்சார். திரும்ப அப்புறம் சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த பக்கம் முதலமைச்சராக வந்தாங்க, வேட்பாளராக வந்து வேட்பாளராக அன்புமணி ஃபார் சிஎம் அப்படின்னு வச்சாங்க, அது தேர்தல. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் பிஜேபி கூட்டணிக்கு போனாங்க. இதுதான் சொல்கிறேன். இப்போ அந்த 2009 தோற்ற பொழுது டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயா வச்ச குற்றச்சாட்டு இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர், அன்றைக்கு திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக இருந்தவர், திமுகவோட பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர் அந்த தேர்தல் களத்தில் 2000, ஏன்னா கலைஞருக்கு ஆப்ரேஷன் இருந்துச்சு, எங்களை குறி வச்சு ஸ்டாலின் தோக்கடிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் அவர் வைத்த அந்த அந்த பாமகக்குன்னு இருந்த ஒரு மித்து அது உடஞ்சிது.
அந்த வந்து அது இதானதில் அன்னையிலேருந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஐயோ இது வந்து போயிடுச்சே அப்படிங்கிறதுக்கு எதையாவது உருட்டலாமான்னு உருட்டுறாங்க. எவ்வளோ வேணாலும் உருட்டுட்டோம், சத்தம் வரும், ஆனால் பாண்டத்துக்குள்ளே எதுவும் இருக்க போவதில்லை. ஏன்னா திமுக மீது வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளும் என்ன ஆனதோ அதே மாதிரி தான் இதுவும். இன்னொன்று, ராமதாஸ் இல்லை என்றால் கலைஞரை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்திருக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு நினைவூட்டல் இது அப்படின்னு அவங்க செய்தி தொடர்பாளரும் சொல்கிறாங்க. அதாவது கலைஞர் அதை வந்து கலைஞரோட வந்து நான் அந்த இடத்துல இது பண்ணதுக்கு வந்து இவங்க மட்டும் கிடையாது, அதில் நிறைய பேர் இருக்காங்க. அது அப்போவே இவர்களும் ஒரு காரணம் சொல்றாங்க, நாங்க வழக்க வாபஸ் வாங்கலைன்னா அது நடந்திருக்காது. சரி, இவங்க வாபஸ் வாங்கலைன்னா நடந்திருக்காது அப்படின்னா இவங்க மட்டும் இல்லைன்னு நான் சொல்றேன். அந்த வழக்கு தொடுத்ததுல நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே தான் அன்னைக்கு கலைஞருக்காக அந்த இதை பண்ணாங்க. அது மாதிரி பார்த்தா திரும்பவும் தான் நான் சொல்றேன், நாங்கள் இல்லைனால் கலைஞருக்கு மெரினாவில் இடம் கிடைத்திருக்காது அப்படிங்கிறது கோர்ட்டு தான் தீர்ப்பளிச்சுது. அதை நீங்க வச்சுங்க, நீங்க தானமா கொடுத்ததா அப்படி இல்லை, நீங்க அந்த அன்றைய நேரத்தில் கலைஞருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையை திமுக ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாது, அது வந்து அவங்க செஞ்சதை மதிப்பிடாது. ஆனால் அதே நேரத்தில் கலைஞர் இல்லைன்னா நீங்கள் அரசியல்லையே அறிமுகமாக இருக்க மாட்டீங்க, உங்களை யாருன்னே தெரிஞ்சிருக்காது, அதையும் நீங்கள் நினச்சி பார்க்கணும். இதுவும் ஒரு சிறிய நினைவூட்டல் தான். நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நன்றி நன்றி. இதுவரை மூத்த பத்திரிகையாளரும் திமுகவை சேர்ந்தவருமான கோவி லெனின் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம் .com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.